அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் ஆசை இருக்குது தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளையும் மிச்சம் சந்தோஷமாக, மிச்சம் பாசிட்டிவாக, ஒரு மன நிறைவான நாளாக ஒவ்வொரு நாளையும் கழிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இந்த ஒரு நாளை எப்படி பாசிட்டிவாக, சந்தோஷமாக, மனநிறைவாக கழிக்கிறன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு நாளை சந்தோஷமாக கழிக்கிறதா, கவலையாக கழிக்கிறதா, பாசிட்டிவாக கழிக்க போகிறோமா, நெகட்டிவாக கழிக்க போகிறோமான்னு சொல்கிறத தீர்மானிக்கிறது யார் கையில் இருக்குதுன்னு கண்டால் எங்கட கையில் தான் இருக்குது. இட்ஸ் அ சாய்ஸ். எங்கட கையில் தரப்பட்டிருக்கிறது தான் அது. அதாவது தெரிவு செய்கிறது எங்கட கையில் இருக்குது. பெரும்பாலான நாட்கள் காலங்காத்தாலே எந்திரிச்சதும் ஐயோ விடிஞ்சிருச்சான்னு சொல்லி போட்டு எந்திரிப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன செய்வாங்கன்னு கண்டால் சிந்திப்பாங்க. அப்படி ஒரு டிஸ்டர்பான மைண்ட் செட்டோடே என்ன செய்வாங்கன்னு கண்டால் அந்த நாளை ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த நாள் முழுக்கவே பிரச்சனையானதாக, ஒரு வகையான கவலையும் ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மையும் என்ன செய்யும்னு கண்டால் அவங்களுக்கு இருக்கிறத அந்த நாள் முழுக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நாளை சந்தோஷமாக உண்மையிலே கழிக்கணும்னு ஆசைப்படுறவங்களோ அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், எந்திரிச்சதுமே அடடா இன்னும் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எனக்கு அருளாக கிஃப்டாக தந்திருக்கிறான், இந்த கிஃப்டை நான் எப்படி என்ன செய்யணுன்னு உச்ச பயணம் பெறக்கூடியதாக மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்லி போட்டு சிந்திக்கணும் முதலாவது. ரெண்டாவது விஷயம் தான் என்னன்னு கேட்டால், உங்களோட வாழ்க்கையில் இறைவன் தந்திருக்கிற நல்ல விஷயங்கள் இருக்கும், இறைவன்ட அருள் என்று சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்கணும். இந்த விஷயத்தில் எனக்கு இறைவன் திறமையை தந்திருக்கிறானே, இந்த விஷயத்தில் எனக்கு வளமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, இதில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறானேன்னு சொல்லி போட்டு இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல விஷயங்கள் நீங்கள் நினச்சி பார்க்குற நேரம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னு கண்டா என்ன நடக்கும்டா, அதுவே உங்களோட மைண்ட் செட் என்ன செய்யணும் கண்டா ஒரு பாசிட்டிவானதாக, ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு என்ன செய்யும் கண்டால் குணம் வந்துவிடும். அவ்வாறு ஆரம்பிக்கப்படுற நாள் நீங்கள் பார்ப்பீங்க என்னன்னு கண்டால் வந்து இந்த தந்திருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் என்ன செய்யும்னு நினைக்கும்னு கண்டால் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நினைக்கும், இன்னும் அதை அதிகரித்து கொள்ளணும்னு சொல்லி போட்டு ஒரு ஆசை வரும். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவங்களாகவும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் டிஸ்டர்ப் ஆகிடப்படாது, நான் கவலைப்பட்டுறப்படாது, இந்த நாளை எப்படியாவது கான்ஷியஸ்லி சந்தோஷமாக கழிச்சிடணும், பாசிட்டிவாக கழிச்சிடணும் சொல்கிற ஒரு சிந்தனையோடு அந்த முழு நாளும் ஓடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கவலையான விஷயம் என்னன்னு கேட்டால், மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான வீக்னஸ்கள் அது ஒன்று தான் என்னடா, ஒரு மனிதன்கிட்ட உங்ககிட்ட என்னென்னதெல்லாம் இல்லைன்னு கேட்டால் அவன் என்ன செய்வான்டா, பெரிய ஒரு லிஸ்ட்டை சொல்லக்கூடியவனாக இருப்பான், என்கிட்ட இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி போட்டு. மாறாக உன்னிடத்துல என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்போம்ண்டு கண்டா அவன் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வான்னு கண்டா தன்ட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவனாக இருப்பான். காரணம் என்னன்னு கேட்டால், பெரும்பாலான நேரம் எங்கட சிந்தனை இல்லாத விஷயங்களில் தான் என்ன செய்யறோம்னு கண்டால் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி போட்டு ஒரே பண்ணி கொண்டிருக்கிறோம். மாறாக இருக்கிற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாகவும், அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவும், அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி போட்டும் சிந்திக்கிற தன்மைகள் குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், எங்களை ஒரு நெகட்டிவான சிந்தனையோடு ஆரம்பிக்கிறதுக்கும், அந்த நாள் ஒரு சந்தோஷம் இல்லாத நாளாக மாற்றிக்கொள்றதுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ நண்பர்களே, ஒரு நாளை நாங்கள் சந்தோஷமாக கழிக்கணும்னு ஆசைப்படுவோம் என்றால் என்ன நடக்க செய்யணும்னு கேட்டால் வந்து அந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிற நேரம் நல்ல பாசிட்டிவான சிந்தனைகளை, சந்தோஷத்தை தரக்கூடிய சிந்தனைகளை, எங்களுக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை சிந்தித்து அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நாங்கள் இருப்போம் என்றால் அந்த நாள் பார்க்கலாம் எங்களுக்கு மிச்சம் ஒரு பாசிட்டிவானதாக, சந்தோஷமானதாக, ஏன் ஒரு மனநிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும். இவ்வாறு ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்வான் என்று கண்டால் அவனுடைய முழு வாழ்க்கையுமே என்ன செய்யும் என்று கண்டால் சந்தோஷமானதாக, பாசிட்டிவானதாக, மன நிறைவான வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி முடிச்சு கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம்.